அனைவரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாளைக்கு நல்லா தான் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, நாங்கள் ஒரு வெளியே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருந்தோம், அதனால் டெய்லி விலாக் வீடியோ போடுறோம். அதனால் சரி, இன்றைக்கி வேறு டைப்பில் ஒரு விலாக் வீடியோ போடலான்னு பார்த்து நாங்கள் ஒரு சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அவங்களே காமிக்கலாம். இந்த கோவில் ரொம்ப செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கோயில் பக்கத்தில் அவ்வளோ அழகாக பெயிண்டிங் இருக்குது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பெயிண்டிங். அப்புறமே இன்னும் நிறைய பெயிண்டிங் இருக்குது, உங்களுக்கு காமிப்போம். வாங்க, செகண்ட் பெயிண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. சிவன் இந்த பெயிண்டிங் எனக்கு அதோடு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சிவன் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பெயிண்டிங் பாருங்க, அதே தான். இப்போ பாருங்க, சித்தப்பாக்கிட்டேன், சித்தப்பாங்க நிற்கிறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் செம்மையாக இருக்குது பாருங்க. தம்பி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா மரமே அந்த ஸ்வைட் தான் இருக்குது பாருங்க. இது ஒரு வழி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போகிறது இந்த வழி பாருங்கள். எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. இது எவ்வளோ செம்மையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்டர் ஆக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சிவன் கோயில் இருக்கு. ஆனால் இந்த கோயிலை பூட்டிருக்காங்க, ஏன்னு எனக்கும் தெரியலை. நம்ம மேலே சிவன் கோயிலில் போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எந்தெந்த மாதிரி சிவன் கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு போகிறதுக்குலாம் ரொம்ப பயமாக இருக்குது கீழே பார்த்தா.
ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மேலே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்திருக்கோம். இன்னும் நம்ம மேலே பொண்ணு வாங்க பார்க்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா இறங்கி வெளியே போகலாம். அப்படியே கீழேருந்து சுற்றி வந்து இப்போ மேலே வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிவன் கோயிலை சுற்றி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அந்த மாதிரிலாம் பிடிக்காது. க்ரீன் க்ரீனாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த இடமும் அந்த டைப்பில் தான் இருக்குது. அதனால் எங்கே பாருங்கள் நிறைய கோயில் இருக்குது, பக்கத்தில் கோயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கோயில், சிவன் கோயில். சுற்றி காமிச்சேன் இந்த சிவன் கோவில. இது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குதா, நம்மளும் சுற்றி பார்க்கலான்னு அவங்க மனசில் ஒரு இது இருக்கும். அதனால நான் கூட நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் யூபி. யூபியில் வந்து டிஸ்ட்ரிக் எது பார்த்தீங்கன்னா மவு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லைவ்ல சொல்லியிருக்கோம். மவு டிஸ்ட்ரிக்டில் தோஹரி காட். இந்த பேர் ஹிந்தியில் தான், அதனால ஒரு மாதிரியாக இருக்கும். தோஹரி காட்டில் இருக்கு, தோஹரி காட்டில் இந்த கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சிவன் கோவில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளவர் எடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இட்ஸ் மேரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமேசிங் போர்டு காமிக்க போகிறேன். இந்த சிவன் கோவிலில் வந்துருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் இருக்குது. வாங்க நாங்களே பார்க்கலாம். என் கேமரா மேன் இப்போ யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருந்தாங்க. இப்போ யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா. சித்தப்பா காமிக்கிறேன் எப்படி போகிறாங்க பாருங்கள். கேமரா எல்லாமே எடுத்துட்டு என் தம்பியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்ததுனால ரொம்ப ஜாலியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க டாக்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அமேசிங் வேர்டு வாங்க பார்க்கலாம். சல் போல் ஒரு கூட இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப பாருங்க,
ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உங்களுக்கு பிஜியன் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாங்க உங்களுக்கு பிஜியன் காட்டுறேன். உங்க பாருங்க பிஜியன். ஆ பிஜியன். ஆ திக். சரிடா எவ்வளோ நேரமாக வந்துட்டோமே. இந்த கோயில் பேர் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் பேர் முக்தி தாம். கோயில் பார்த்து நான் என்ன நினச்சேன், ஒரே ஒரு கோயில் தான் இருக்குன்னு நினச்சேன். இந்த கோயிலுக்குள்ள நிறையா சிலைகள் இருக்குது. வாங்க அந்த சிலையும் நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நல்ல பெரிய பிளேஸாக இருக்கா, தண்ணியெலாம் இருக்கா, அதனால சின்ன பசங்க நிறைய பேர் விளையாடுவாங்க. இங்க பாருங்க ஒரு பாபா. இது எந்த பாபான்னு நமக்கு தெரியாது, ஆனா ஒரு பாபா நினைக்கிறேன். பாருங்க தூங்கிட்டு இருக்காங்க. போவோம் பாபா. இந்திருங்க இந்திருங்க பாபா இந்திருங்க. ஐயோ தூங்கிட்டாங்க. சரி போவோம். ஏ குண்டா பாபா இந்திரு பாபா. பெரிய நதி இருக்கு இங்க. இங்கல இருந்து அங்க வரை இருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். அங்க பாருங்க அங்க வரை இருக்கு. பாருங்க எவ்வளவு தூரத்துல போகுது. இதுல கலர் அடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க கலர் எடுத்து தெரிச்சு தண்ணி ரொம்ப பட்டுப்பட்டு கிரி. Thank you.
பாத்துமா. இது என்னன்னா பாரத். இது பாத்தீங்கன்னா மாதா. ஹிந்தி எப்படி லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது பாருங்க, பழைய காலத்துள்ள இடம். இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இறந்திருப்பாங்கல்ல, அவங்கள எரிப்பாங்க. செமக்கா கிளமத்தையோ கடக்குதா மரல வச்சுக்கானா. இது ஒரு ட்ரீ கிடையாது, இது வந்து நம்ம உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிமெண்ட்ல செஞ்சிருக்காங்க. பார்த்தா மரக்கட்டை மாதிரி இருக்குல்ல, பார்த்தா மரக்கட்டை மாதிரி தான் இருக்கு. ஆனா இது மரக்கட்டைல செஞ்சல ஃப்ரெண்ட்ஸ், சிமெண்ட்ல செஞ்சிருக்காங்க. இது உட்கார மாதிரி. ஆனா எங்க சித்தப்பாரா சொன்னாங்கன்னா இது ட்ரீ கிடையாது, இது ட்ரீ கிடையாது, இது ஒரு வந்து உட்கார மாதிரி சேர் மாதிரி. மனசு வரல, அவ்வளோ பயமா இருக்கு. ஐயோ தெரியாம யாரும் தள்ளி விட்டா என்ன ஆகுன்னு பார்த்தா அவ்வளோ சபையாவும் இருக்கு. இன்னொன்று காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வால்கானிக் மாதிரி இருக்கு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ஒயிட் ஒயிட்டா விழுக்குதா வால். இந்தா அங்கே வால்கானிக்ல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லாவா மாதிரி. இதான் ஃப்ரெண்ட்ஸ் பாரத் மாதா ஜெய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் 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 Please support me. Thank you so much. Thank you.